ஆற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆள் என்னை கொன்றாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழிந்தாய் போற்றி வாத சத்தத்து ஒடியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கடந்தாய் போற்றி கைலை மலையானி கைலை மழையானே போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். ஒவ்வொரு தினமும் நம்ம ரொம்ப அற்புதமாக சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராசிபல் நிகழ்ச்சியில் பல்வேறு நபர்கள் சார், உங்களுடைய அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகரமாக இருக்குது. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அந்த பொண்ணு பார்த்துட்டேன்னா ரொம்ப சின்ன வயசு, அவள் அம்மா அவள் சொன்ன விஷயம் சார், அந்த குட்டி ஸ்டோரி எங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சது சார், ஆன்மீக தகவல் நாங்கள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஒரு இன்னும் ஒரு ஊக்குவிக்குது சார். இன்னும் நாங்கள் நிறையா எழுதி வச்சுட்டு இருக்கோம், அழகாக நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லும்பொழுது இன்னும் நிறையா ஆன்மீக தகவல் சொல்லணும், ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் அதாவது நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், சண்முகநாதர் அப்படின்னு கூடிய பெயர் கொண்ட உற்சவர். இந்த உற்சவர்னால் பார்த்துட்டோம்னா எங்கே இருக்கார், எந்த ஆறுபடை வீடுகளில் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கந்தசஷ்டி கவசத்தில் கூட சண்முகனியும் அப்படின்னு வரும். அந்த நாதர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில். சண்முகர் அவ்வளோ அற்புதமாக இருப்பார். மூலஸ்தான செந்திலான்றவர் பார்த்துட்டு அப்படி வந்த உடனே இந்த முருகனை பார்க்குறதுக்கு ஒரு கண்கள் ரெண்டு கண்கள் பத்தாது. செந்திலாண்டவரையும் முருகனையும் அடாடாடாடாது. முருகா 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 முருகான்னு வேண்டும்போது கண்முன் தோன்றும் அற்புத சக்தி அந்த முருகப்பெருமான். அப்பேற்பட்ட நாதர் சண்முகநாதர் அவர் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய நாமங்களை கொண்ட அந்த உற்சவமூர்த்தியாக அவர் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் ஜெயந்திநாதர்னு இன்னொருத்தர் இருக்கு. இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு உண்டான பெருமைகள் நிறையா இருக்குது. சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன? அம்பாளுக்கு இச்சாசக்தின்னு சொல்லுவாள், கிரியாசக்தின்னு சொல்லுவாள், அடுத்து இன்னொரு சக்தியை சொல்லுவாள். இந்த ரெண்டு சக்திகள் கூட இன்னொரு சக்தி இருந்ததுன்னா முழுமை பெறும். அது என்ன சக்தி? அதைத்தான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒருத்தர் ரொம்ப நல்ல புத்திசாலி, அவர் நிறைய விஷயங்களை பார்த்து 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 கற்றுப்பார். இவரை பார்த்து கற்றுக்கிறது, அவரை பார்த்து கற்றுக்கிறது, இவரை பார்த்து கற்றுக்கிறது, இவரை பார்த்து கற்றுக்கிறது. கொஞ்ச நாள் ஆச்சு, இவ்வளவு கற்றுக்கிட்டும் அவரால் முழுமை பெறவே முடியல. அப்போ என்ன பண்ணுறார், அந்த ஊரில் ரொம்ப வயசானவர் ஒருத்தர், அந்த வயசானவர் ஒருத்தர்கிட்ட போய் நான் உங்கள்கிட்ட சில காரியங்கள் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் பதில் சொல்கிறலாம், சொல்கிறேன்ப்பா சொல்லு. அப்போ அவர் சொன்னார், ஐயா எனக்கு வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு, நிறைய கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டு ஓடுவேன், ஆனால் எனக்குள்ளே எதுவுமே முழுமை பெற மாட்டேங்குது, எனக்குள்ளே ஏதோ ஒரு மன வருத்தம் மன துக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது, என்ன என்ன புரியாத ஒரு எதுவுமே முழுமை பெறலையே. இது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும், நிறையா பேர் இதை அனுபவிப்பாங்க, எதுவுமே நான் முழுமை பெறலையே சார், ஒரு தொழில் எனக்கு முழுமையாக கிடைக்கலையே சார், நான் திருப்திப்படுற மாதிரி எனக்கு நடக்கலையே சார், நிறையா பேர் இப்படி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த நபர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் பெரியவர் சொல்கிறார், எல்லார்த்தையும் போய் பார்க்குற பற்றியா, பார்க்கும் பொழுது உனக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டல்னா, இவர்கிட்ட இந்த நபர்கிட்ட இந்த சக்தி இருக்குது, இந்த இவர்கிட்ட இந்த விவரம் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றுறது. இப்படி நீ நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மற்றவாளை வச்சு ஒன்று நீயே துக்கப்படுத்திக்கிற, அதனால் நீ எதுலேயும் முழுமை பெறாமல் விட்டுவிட்ட, இனிமே மற்றவாளுக்கு இப்படி இருக்குது எனக்கு இல்லையேன்னு நினைக்கிறத விட எனக்கு இப்படி இருக்குது, இதை வைத்து நாம் என்ன பண்ணுவோம், இந்த முழுமையான விஷயத்தில் இறைவன் எனக்கு எதை கொடுக்கிறான் என்பதை யோசித்து கொள்ள வேண்டும். இரண்டு சிலைகள் இருந்து அந்த இரண்டு சிலைகளில் ஒரு சிலை சொல்லிச்சு, நான் இப்படி வந்து விட்டேன் நீ அப்படி வந்து விட்டேன், அந்த சிலைக்கு இறைவன் ஏற்கனவே வகுத்து வச்சுட்டான், இந்த சிலையில் முருகர் சிலை தான் வரணும், இதில் விநாயகர் சிலை தான் வரணும், இதில் அம்பாள் சிலை தான் வரணும், அந்த விக்கிரகங்கள் தான் அந்த கோயிலில் இருக்குது, இந்த சிலை நான் இப்படி வரலையேன்னு வருத்தப்பட்டா
வர பக்தர்களுக்கு அனுகிரகம் கொடுக்க முடியாது. அதுவென்று இறைவன் உருவாக்கி விட்டு விட்டார். அதுவாகத்தான் அது இருக்கிறது. அதனால இனிமே மற்றவாளை பார்த்து நான் இப்படி வரணும் அப்படி வரணும்ங்கறத நினைக்கிறத விட இறைவன் இந்த சிலையை எப்படி உருவாக்கினாருங்கற விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அப்போ நீ அதுல முழுமை பெற்று விடுவாய்னார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். இத்தனை நாள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்திலையும் தப்பு பண்ணியிருக்கோம். இனிமே அந்த தப்பை பண்ணப்படாது. வா சொன்ன மாதிரி எதை தெரிந்து கொண்டோமோ அதை வைத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டோம்னா வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஸ்டோரி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். நம்மளுக்குள்ளேயே நிறையா விடைகள் கிடைக்கும்னு சொல்லி சரி இன்றைய தினத்துக்கு நான் குட்டி ஸ்டோரி பார்த்துட்டோம். அடுத்தது நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/8/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 25 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி மாலை 7:25 வரை பின்ப அஸ்வினி இன்றைய திதி சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை இன்னைக்கு சஷ்டி இருக்கு முருகப்பெருமானை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாளுக்குண்டான 12 ராசிகள் ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு. வேலை வாய்ப்பு தளவாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு பிறர் மூலமா சில ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதன் மூலமா ரொம்ப அழகா எனக்கு பெரிய கயிறுலாம் வேண்டாம் லேசாக நூல் போட்டால் போதும் நான் அதை பிடிச்சி அழகாக ஏறிப்பேன் அந்த மாதிரி ரொம்ப அழகாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். மனசில் நினச்சிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடக்கும். இன்றைக்கி யார்ட்டையும் சொல்லப்படாது சொல்லப்படாது நினச்சிட்டு இருக்க விஷயம் தானாகவே மற்றவாளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் கவனம் என்பது தேவை. சில பல காரியங்கள் பிரயாணத்தின் மூலமாக சாதிக்கணும்னு நினைப்பேன். சொந்த பந்தங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். தாய் மாமாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள் பக்தி மயமான தினம். வேதாந்த கருத்துக்கள் நிறைய சொல்வேன். எல்லாம் இறைவன் தான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அது உண்மை. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சிந்திச்சுட்டே இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். வேலை இடமாற்றங்கள் விசேஷகரமாக நடக்கும். திருஷ்டி இருந்தாப்புல அப்பப்போ மன கஷ்டங்கள் வரும். கொஞ்சம் நேரத்தில் மாறிவிடும். கொஞ்சம் நேரம் தனியாக போய் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பில்ல இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படியா இப்படியா யோசிச்சுப்பேன். ஒரு காரியத்துக்கு இன்னொரு காரியத்தை லிங்க் போடுவேன். உதாரணமாக சொல்கிறேனே திருமணம் அப்படின்னு வரும்போது வேலை அப்படின்னு யோசிப்பேன். வேலை அப்படின்னு வரும்போது படிப்பு அப்படிங்கிறது யோசிப்பேன். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை சிந்திச்சுட்டே இருப்பேன். இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி யோகம் ரொம்ப சிந்திக்க வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த காரியத்தை பண்ணலாமா? எதுக்கு மற்றவாட்டை கேட்குறல்ல மற்றவா என்ன நினச்சா உங்களுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். தைரியமாக நீங்கள் ஓய்வெடுத்து ஒரு காரியத்தை பண்ணுங்க. அதே சமயத்தில் அந்த நேரத்தை வேலை செய்யக்கூடிய நேரத்தை ரொம்ப டெக்னிக்கலாக பயன்படுத்தி அதன் மூலமாக அனுகூல்யம் என்ன படித்தோம் அந்த படிப்புக்கு உண்டான உத்தியோகஸ்தானத்தை தேர்ந்தெல்லாம் சக்ஸஸ் ஆகும். எதில் நீங்கள் வந்து ஒரு கில்லாடியாக இருக்கலாம் அதில் நீங்கள் சென்றல்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய விஷயங்களில் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. இந்த தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஏதாவது வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், தடங்களாக எடுத்து இது திருப்பியும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பிஸ்னஸ் ஐடியாலாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் தானாகவே சரியாகும். சில காரியங்கள்லாம் பேச்சுவார்த்தைக்கு வருது ஆனால் பாதியிலே நிற்கிறது. கவலைப்படாதீங்க, ஓரிரு நாட்கள்லேயே சில காரியங்கள் முடியும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே பாப்பா 2-3 நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து தைரியமாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பற்றி பேசுவேன். அதே மாதிரி தந்தையர் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து வேறு நாட்டில் நான் வந்து இடம் மாற்ற மாட்டேன், அங்கே போய் நான் வந்து தொழில் பண்ணணும், வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருந்துட்டுருக்கும். நிறைய தடைகள் தொழில் ரீதியாக ஆனவாளுக்கு அந்த மாற்றங்கள் உண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யார்ட்டையும் பணத்தை கொடுக்கும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக ரொம்ப நாளாக தடைபட்டிருந்த விஷயம் அனுகூல்யமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சில விரயங்கள் இருக்கும், அதே சமயத்தில் அந்த விரயத்தை நோக்கிய லாபங்கள் பின்னாட்களில் உண்டு. இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெக்காளியம்மன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு, ஆனாலும் பூரம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனமும் தேவை. நம்ம ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது அது பிறருக்கு உபாதைகள் கொடுக்கப்படாது. அப்படி உபாதை கொடுக்குறதுனா அந்த காரியத்தை பண்ணவே கூடாது அப்படிங்கிற யோசனையோடு செயல்பட்டேன்னா நிச்சயம் வெற்றிகரமாக. சார், நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன், பேசாமல் இதை அப்படியே மாற்றி விடலாமா, இது நன்னா தான் இருக்குது, இது வேண்டான்னு பார்க்குறேன், அப்படி முடிவே எடுக்காதீங்க. ஏன்னா சில நேரங்கள் விநாசகாலை விபரீத புத்தின்னு சொல்லுவாள், சில நேரங்களில் அப்படி தோணும். பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி முடிவெடுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள்லாம் நன்மைகளை தரும். சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கள், நல்ல காரியங்கள் வெற்றியை தரும், அனுகூல்யத்தை தரும். முயற்சித்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு. பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவாளுக்கு மற்றவாளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நேரம் சில பேர் தப்பான விஷயத்தை சொல்கிறா, இவாளை பார்த்த உடனே இட போட்டுருவேன் நீங்கள், அது இறைவனுடைய சக்தி உங்களுக்கு அனுகூலமாக. திருமண காரியங்கள் கைகூ, பிறர் மூலமாக சேர்ந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது கூட்டு தொழில் பண்ணுறது வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான எண் 9 இளம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, இன்பமயமான நிறைய விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடியது, மற்றவா பார்த்து இவ்வாழ மாதிரியே நான் வரணும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேச்சு திறமை செயல்பாடு, பல காரியங்களில் உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தரை பார்த்தோன்னே இட போடக்கூடிய மனோபக்குவங்கள் உண்டு. வியாபாரத்தை ரொம்ப அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவேன். சார், இதெல்லாம் எங்கிட்ட இல்லை. இப்போ பாருங்கள், ராசிக்கு அந்த அனுகூல்யம் இருக்குது, நீங்கள் விட்டுவிட்டேன், தயவு செய்து நீங்கள் அதற்குண்டானவர்களாக மாறி பிறருக்காக வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்காகன்னு நினச்சி பாருங்கள், அப்பவே வெற்றி கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, நிறைவான நாள். ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பண வரவுகள் வேணும், பணம் வேணும், பணம் இருந்தால் தான் மதிப்பு, பதவி வேணும், எனக்குன்னு ஒரு ஹோல்டிங் இருந்ததுன்னா நிச்சய வாழலாம், என்கிட்ட நல்லா பேசுவா இல்லையா, அதற்குண்டானவர்களாக மாறணும், ஜெயிக்கணும், அதை யோசிச்சுண்டெல்லாம் சக்ஸஸ் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நல்ல விஷயம், நீங்கள் என்னென்ன நினைக்கிறவளோ அத்தனையும் நடக்கும். அதை திருப்பி 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 நினைச்சல்னா அந்த காரியத்தில் வெற்றியாடுவேன். அது மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி செயல்படுங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சக்ஸஸ்க்குண்டாக கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறேன், விடாமுயற்சி வெற்றியை தரும். சில பல காரியங்களில் தடங்கள் ஏற்பட்டுதுன்னா பரவாயில்ல, நல்லது தான், அடுத்து நம்ம முயற்சி பண்ணுவோம், சக்ஸஸ் ஆகும் இப்படிங்கிற மனப்பக்குவத்தை எடுத்து. சில காரியங்களில் அனுகூல்யம் உண்டு, நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது நல்லதுக்கு இருக்கும், சிலது எதிர்மறையாக இருக்கும், அதனால் ரொம்ப கவனமாக பண்ணுவோம். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவேல். தனுராசி என்பர்களுக்கு காலை வேலைகளில் சில டென்ஷனாக இருப்பேன், மத்தியான வேலைகளில் அனுகூல்யம் தரும். பணம் போட்டு ஒரு காரியத்தை பண்ணும்போது கவனம் தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் 5
நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகரராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. அதே ஆசை அதிகமாக எடுத்துனா இன்னும் நிறையான்னு போகும்பொழுது ஏதோ ஒன்று இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கப்புறம் ஐயோ இழந்து விட்டோமே, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு யோசனைகள் பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம கோல்டு இருக்கணும், அதே சமயத்தில் சந்தோஷம் இருக்கும். இது இரண்டையும் யோசித்து செயல்பட்டல்னா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய காரியங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும், பிறருக்கு பிரயோஜனமாகும். சில விஷயங்கள்லாம் மன யோசனைகள் இன்றைக்கி அதீதமாக இருந்துருக்கும். ஒரு நாலு இடத்துக்கு போய் பண்ணக்கூடிய காரியத்தை உட்காந்த இடத்துல பண்ணிடுவேன், அவ்வளோ திறமைகள் உண்டு உங்களுக்கு. அதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ திருப்பி கொண்டு வந்துக்கோங்க. போட்டிகளில் கலந்துப்பா குழந்தைகள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக படிக்கணும். ஸோ இந்த வயசில் படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வயசானவா கவலையே படையங்க, படிப்புக்கு வயசே கிடையாது, தாராளமாக படிக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விசேஷ பலன்களை தரும். மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் ஒரு நல்லது வருது, ஒரு சோதனையும் வருது. நல்லது சோதனை, நல்லது சோதனை, இப்போ இரண்டுமே யோசிப்பில்லை. அப்போ நல்லதை அனுபவிக்க முடியாத சில யோசனைகள் மனசில் இருக்குது. தெய்வந்தான் நமக்கு தெரிஞ்சது பூரா பார்த்துட்டுனா இறைவன், தாய் தந்தையர் நல்ல அனுகூல்யமாக நல்ல வார்த்தைகள் பேசுகிறவான். அவாட்ட உங்களுடைய சில விஷயத்தை கலந்துடான். நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது இது பிளான் பண்ணணும்னு ரொம்ப அழகாக பிரயாணத்தை பற்றி யோசிப்பேன். முயற்சி விடாமுயற்சி வெற்றியை தரும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேன். பெரிய பெரிய நபர்கிட்ட பேசுவேன். ஆச்சரியம் உங்களுக்கே, சில மனசில் தோணின சங்கடமான விஷயங்கள் சரி இப்படி பண்ணிவிட்டோமே அதை இனிமேல் பண்ணப்படாதுன்னு ஒரு உறுதிப்பாட்டில் எடுத்துப்பேன். புதுசாக கடை வைக்கணும்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. புதுசாக பெரிய ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்கள் பண்ணும், அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது. மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமானது. நிறைய விஷயங்கள் திருப்தியோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு செயல்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணுறோம் இவங்கள, அதில் சந்தோஷங்கள் கூடி வரும். சில விஷயங்கள்லாம் முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். எல்லா காரியங்களும் தடங்கள் ஏற்பட்டு அந்த காரியங்களில் வெற்றியாயிடும். ஐயோ தடங்கள் ஆயிடுத்துன்னு யோசிச்சுட்டு அந்த காரியத்தை வெற்றியாகும். புதிய பதவிகள் தேடி வரும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு லாபகரமாக கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள். செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கப்படாது, செய்கிறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிரபஞ்சம் சொல்லும் ரகசியம். இந்த பிரபஞ்சம் நிறைய ரகசியங்கள் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்குறது. இந்த ரகசியம் என்ன? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு விஷயத்தை கேட்குறேன், துக்கப்பட்டால் அந்த காரியம் நடக்குமா? நடக்காது. நீங்களும் பட்டுருப்போம், நானும் பட்டுருப்போம். அப்போ துக்கப்படுறத விடும். சந்தோஷமாக இருந்தோம்னா எனர்ஜி கூடி வரும். நமக்கு தெரியுது சந்தோஷம், சிரிப்பு, ஆனந்தம், இந்த எனர்ஜி கூடி வரும். இது பாசிட்டிவ். யார் இதுக்கு எதிர்ப்பு கொடுக்குறாளோ அது நெகட்டிவ். அப்போது எப்பவுமே ரெண்டே விஷயத்தை எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நீண்ட நேரம் நம்ம இருப்பதையும் அதே சமயத்தில் அந்த நேரத்தை அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வருவதையும் யோசிச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு மனசுக்குள்ள, பாசிட்டிவான ஒரு விஷயம், இறைவனுடைய சில காரியங்கள், இறைவனுடைய நாமத்தை அந்த இடத்துல ஜபிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் சிரமங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அவள் ஜாதகம் கூட பார்க்குறா, அவளுக்கு நம்ம பெரிய நல்ல பலன் சொல்ல முடியறது இல்லையே. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ என்ன சொல்கிறோம்? அந்த இடத்துல புண்ணியாக வாசனை பண்ணுங்க, கணபதி ஓமம் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ள சில நல்ல விஷயங்கள், பிராயச்சித்தங்கள், உங்களுக்குள்ளேயே ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பா, அந்த பிராயசத்தை உங்களுக்கே மனசில் தோணும், இதை பண்ணால் சரியாகும், அதை பண்ணுங்க முதல்ல. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த பிரபஞ்சம் அவ்வளோ ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறது. முடிந்த வரைக்கும் கவலையை விடுங்கள், சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்க, ஜாலியாக பேசுங்க.
ரொம்ப அழகா அந்த காரியத்தில் விவரமா இருந்தேன். மற்றவர்கள் குறை சொன்னால் அந்த குறையை எடுத்துக்கே எடுத்துக்காங்க. ஏன்னா உங்களை பத்தி உங்களை விட நல்லா தெரிஞ்சவ வேற யாரும் இருக்க மாட்டாங்க. தப்புன்னு உங்களுக்கு பட்டுதா? ஆமா, தப்பு. தப்புன்னு எனக்கு படலை, சரியாக அதை செய்து கொண்டிருங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு பாடம் அதன் மூலமா வந்தா நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விட்டுடுப்போம். உதாரணத்துக்கு, ஐயோ படிக்கலையே, நன்னா படிக்கலையே, இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டோமே. இனிமே அந்த நேரத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணுங்கள். கடமையை மட்டும் முழுமையாக செய்யுங்க. பலனை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. பகவான் கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நிறைய நபர்கள்ட்ட, பெரிய பெரிய நபர்கள்ட்ட நான் வந்து பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்க முழுமையாக அந்த வேலையை செய்கிறார்கள். அந்த முழுமைங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அதாவது அதில் வந்து அந்த தீயாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முழுமையாக அதில் முழுமையாக அந்த வேலையை செஞ்சிடலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். இதைத்தான் இன்றைக்கி பிரபஞ்சம் சொல்லும் ரகசியங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் துக்கத்தை இன்றைக்கே கட் பண்ணுங்கள். அந்த விஷயத்துலேருந்து மாறி சந்தோஷத்துக்கு போயிடுங்க. இது இல்லையே அது இல்லையேன்னு யோசிக்கிறத விட இருக்கிறத வச்சு யோசிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கொண்டு இது எனக்கு நல்லபடியாக நடக்கும், அதே மாதிரி அதீத ஆசையை விட ஒரு சிம்பிளான விஷயத்தை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போங்க. என்ன நடக்கிறதோ அந்த சூழ்நிலையில் இருந்து குழம்புவதை விட அந்த சூழ்நிலையிலேருந்து நகர்ந்து அதை பற்றி சிந்திப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். கண்ணாடி வேற, ரியாலிட்டி வேற. கண்ணாடியில் தோன்றது உண்மை கிடையாது, அதுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயந்தான் உண்மை. ஸோ இதுதான் இந்த உலகம் சொல்லக்கூடிய பிரபஞ்ச ரகசியம். அதனால் இதை புரிஞ்சுண்டெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏன்னா கண்ணாடியிலேருந்து நீங்கள் நகர்ந்தெல்லாம் அதுவும் நகர்ந்துடும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் நகர்ந்தெல்லாம் அந்த பிரச்சனையும் உங்களை விட்டு நகர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது வேதாந்தம் சொல்லக்கூடிய அற்புத ரகசியங்கள். சரி, நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.